ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விமான பயணத்தின் பொழுது சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு இரண்டு சம்பவங்களை தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த தகவல் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான். அதாவது ஃபஸ்ட்டு சம்பவத்தை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். பொதுவாகவே வந்து நம்ம வந்து விமான பயணம் வந்து மேற்கொள்ளும் நண்பர்கள், நீங்கள் வந்து சர்வதேச விமான பயணத்தில் வந்து விமான பயணம் மேற்கொண்டாலும் சரி, இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் வந்து பயணம் செய்தாலும் சரி, அதாவது இந்திய நாட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து டெல்லி, மும்பையிலேருந்து மதுரை, இந்த மாதிரிலாம் நீங்கள் டொமஸ்டிக்காக வந்து ஃப்ளை பண்ணாலும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து பயணம் செய்யும் பொழுது உணவு வந்து வழங்குவாங்களே, அந்த உணவு வழங்கும் பொழுது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து அதை சாப்பிட்றக்கூடாது. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸோ அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதற்கு உதாரணத்துக்கு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பெங்களூர்லேருந்து சென்னை நோக்கி பயணித்த விமானத்தில் பயணம் செய்த பயணி வாங்கிய சாண்ட்விச்சில் இரும்பு ஸ்க்ரூ ஒன்று இருந்ததை கண்டு அந்த பயணி வந்து அதிர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த புகைப்படத்தை வந்து சமூக வலைதளங்களில் வந்து தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே அதாவது பிரியாணியில் புழு, கெட்டு போன சிக்கன் என தரமற்ற உணவுகள் விற்பனை செய்யப்படுவதை வந்து நம்ம எல்லாமே அறிந்திருக்கிறோம். அதை பற்றி மக்கள்லாம் வந்து புகார் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் சென்னை விமானத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட சாண்ட்விச்சின் உள்ளே ஒரு இரும்பு ஸ்க்ரூ இருந்தது விமான பயணிகளிடையே ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி உள்ளது. அதாவது இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்கள் உணவுப் பொருட்களை எங்கேயுமே வந்து சாப்பிட்டாலும் அதை வந்து செக் செய்து தான் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போயிருந்துச்சுன்னா என்ன ஆகியிருந்திருக்கும், ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்க எப்படி கண்டுபிடிச்சனால பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த தகவலை நான் வந்து பதிவு வந்து செய்கிறேன். அதாவது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்ததாக வளைகுடா நாடான பஹ்ரைனில் இருந்து கல்ஃப் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 167 பயணிகளுடன் சென்னைக்கு வந்து வந்து கொண்டிருந்தது. விமானம் நடுவானில் வந்து பறந்து கொண்டிருந்த பொழுது, அதாவது தமிழகத்தில் உள்ள கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த அப்ரின் பர்வீன் என்ற 41 வயதுடைய பெண் பயணிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அவருக்கு விமான பணிப்பெண்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதனையடுத்து அதாவது விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு விமானம் தரையிறங்க அனுமதி கேட்டார். அதிகாலை 3:20 சென்னையில் தரையிறங்க வேண்டிய விமானம் சுமார் 17 நிமிடங்கள் முன்னதாகவே அதிகாலை 3:30 தரையிறங்கியது. உடனடியாக விமான நிலைய மருத்துவக் குழுவினர் பெண் பயணியை பரிசோதனை செய்தனர். ஆனால் அவர் இருக்கையில் உயிரிழந்த நிலையில இருந்தார். அவர் கடுமையான மாரடைப்பால் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதாவது கரூரில் உள்ள அப்ரின் பர்வின் குடும்பத்தினருக்கும் இந்த தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டது. ஸோ இந்த சம்பவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் வந்து சிறிது வந்து பரபரப்பு வந்து ஏற்பட்டது. இப்போ வந்து நான் இதிலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து விமான பயணம் வந்து மேற்கொள்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை வந்து சப்போஸ் சரியில்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட வந்து உரிய ஆலோசனை வந்து நீங்கள் பெற்று இந்த மாதிரி விமான பயணம் மேற்கொள்ளலாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதாவது கொஞ்சம் கேட்டறிந்து பயணம் செய்வது தான் வந்து நல்லது. எப்பயுமே உடல் நலத்தில் வந்து கவனம் வந்து செலுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து உண்மையாக ஒரு வருத்தத்துக்குரியதாக தான் இருக்கு.